वणक्कम नंबர்களே इन्नैक्कु नाम लैब असिस्टेंट एग्जाम ग्रूप 2 ग्रूप 4 इदु एल्लात्तुक्कुमे பயன்படக்கூடிய வகையில் இருக்க சயின்ஸ் புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம்। இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க 9th லெசன் கரைசல்கள் அந்த லெசனோட புக் பேக்ஸ் தான் பார்க்க போறோம்। ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடு। ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டாஷ் கலவை। அதோட ஆன்சர் ஒரு படித்தான கலவை। செகண்ட் क्वेश्चन பாருங்க, இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க। இதோட ஆன்சர் 2। நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन पारेंगे, कीळकंडवट्रुल एदु सर्व करैपान एनप्पडुम। इदुडैय आंसर नीर। फोर्थ क्वेश्चन, குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் டாஷ் எனப்படும்। தெவிட்டிய கரைசல் எனப்படும்। ஓகேங்களா। நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन பார்க்கலாம், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க அப்படினு சொல்லிருக்காங்க। எது அப்படினா ஆப்ஷன் டி, கார்பன் டை சல்ஃபைட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர்। ஓகேங்களா। நெக்ஸ்ட் சிக்ஸ்த் क्वेश्चन, குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் என்ன அப்படினு கேட்டபோது அதிகரிக்கிறது। ஓகேங்களா। நெக்ஸ்ட் செவன்த் क्वेश्चन, 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம்। 26 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லி நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்களா। இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 11 கிராம்। ஓகேங்களா। நெக்ஸ்ட் எயித்து क्वेश्चन, 25% ஆல்கஹால் கரைசல் என்பது என்ன அப்படின்னா 75 மில்லி லிட்டர் நீரில் 25 மில்லி லிட்டர் ஆல்கஹால்। ஓகேங்களா। நெக்ஸ்ட் நைன்த்து क्वेश्चन, ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் என்ன அப்படினா ஈரம் மீது அதிக நாட்டம்। நெக்ஸ்ட் 10th क्वेश्चन, கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது? ஆன்சர் சிலிக்கா ஜெல்। ஓகேங்களா। நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களை நிரப்புக। ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை டாஷ் என அழைக்கிறோம்। கரைபொருள்। ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் கரைபொருள்। नेक्स्ट सेकंड क्वेश्चन பாருங்க, திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படினா ரசக்கலவை। नेक्स्ट थर्ड क्वेश्चन பாருங்க, கரைதிறன் என்பது டாஷ் கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைபொருளின் அளவு அப்படினா 100। नेक्स्ट फोर्थ क्वेश्चन, முனைவுறும் சேர்மங்கள் டாஷ் கரைப்பானில் கரைகிறது, அதுவும் முனைவுறும் கரைப்பானில் தான் கரையும்। முனைவுறும் கரைப்பானில் கரைகிறது। ஓகேங்களா। நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन பார்க்கலாம், வெப்பநிலை அதிகரிக்கும் போது கனவளவு சதவீதம் குறைகிறது ஏனெனில் திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும்। ஓகேங்களா। திரவங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வெப்பத்தால் விரிவடைக்குது, அதனால் கன அளவு சதவீதம் குறையுது। ஓகேங்களா। திரவங்கள் வெப்பத்தால் விரிவடையும்। நெக்ஸ்ட்டு பொறுத்துக, நீல விட்ரியால் அப்படிங்கிறது CuSO4 5H2O। नेक्स्ट जिप्सम அப்படிங்கிறது CaSO4 2H2O। ஈரம் உறிஞ்சி கரைப்பவை எது அப்படினா NaOH। ஈரம் உறிஞ்சி அப்படிங்கிறது CaO। ஓகேங்களா। நெக்ஸ்ட் அடுத்து ரோமன் சரியா தவறா। ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா இருமடி கரைசல் என்பவை 3 கூறுகளை கொண்டது அப்படினு சொல்லிருக்காங்க। இது தவறு, ஏன் அப்படினா அது 2 கூறுகளை தான் கொண்டிருக்கும்। नेक्स्ट सेकंड क्वेश्चन, ஒரு கரைசலில் குறைந்த அளவு கொண்ட கூறுக்கு கரைப்பான் என்று பெயர் அப்படினு சொல்லிருக்காங்க। இது தவறு, என்ன இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அளவு அதிகமாக இருக்கும்। ஒரு கரைசலில் அதிக அளவு கொண்ட கூறுகளை கரைப்பான் சொல்வாங்க। நெக்ஸ்ட் थर्ड क्वेश्चन பார்க்கலாம், சோடியம் குளோரைடு நீரில் கரைந்து உருவாகும் கரைசல் நீரற்ற கரைசல் அப்படினு சொல்றாங்க. இதுவும் தவறு. அது வந்து நீர் கரைசல் அப்படினு தான் சொல்வோம். நெக்ஸ்ட் 4th क्वेश्चन பாருங்க. பச்சை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O அப்படினு சொல்லிருக்காங்க. இது வந்து தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th क्वेश्चन பாருங்க. சிலிகா ஜெல் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக் கொள்கிறது ஏனெனில் அது ஒரு ஈரம் உறிஞ்சும் தன்மை கொண்ட சேர்மமாகும். சரி, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.